சினிமாட்டோகிராஃபிங்கும் போது நான் வந்து என்னோடய ஏர்லியர் ஸ்டேஜில் நான் நினச்சி பார்க்குறேன். எதை பார்த்தினான்னா, இப்போ உதாரணத்துக்கு பாலு மகேந்திரா வந்து மூன்றாம் முறையில் வந்து இந்த கண்ணே கலைமானேன்னு ஒரு பாட்டுக்கு வந்து அப்படியே ஒரு பேனிங் ஷாட் போகும்போது எங்கள் ஊரில் வந்து தேட்டர்லாம் கிளாப் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாட்டுக்கு ஏன் கிளாப் பண்ணால் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த ஷாட் எனக்கு இப்போவும் அது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் இப்போ பிசின்னு பார்க்கும்போது, இப்போ பிசி சார் வந்து இதயத்தை திருடாதுன்னு நினைக்கிறேன். அந்த கதவை திறந்தோன்னு அப்படியே உள்ளே வந்து பனி வந்து உள்ளே வரும். இதெல்லாம் வந்து ரொம்ப, இப்போ நம்ம இப்போ நான் வந்து ஏதோ ஒரு வேர்ல்டு சினிமாவில் வந்து நான் சொல்லலாம், ஆனாலும் என்னோடய ஏர்லிய ஸ்டேஜில் இதெல்லாம் என்னை பாதித்த காட்சிகள். உதிரிப்பூக்கள்லாம் ஜானியாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு ஹைஸ்பீடில் வந்து ஒரு பாட்டில் வந்து ஆடுகள்லாம் அப்படியே மேலே அப்படியே அதை ஜம்ப் பண்ணும், அது அந்த ஷாட் எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ காண்டெம்பரரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டோஃபர் டாயல்னு சொல்லிட்டு இப்போ மூட் ஃபார் லவ், ரேபிட் ப்ரூஃப் ஃபென்ஸ்லாம் பண்ணார். அந்த ரேபிட் ப்ரூஃப் ஃபென்ஸில் ஒரு பெரிய வாஸ்ட் லேண்ட்ஸ்கேப்பில் அந்த பசங்க ரெண்டு பேரும் நடந்து வரக்கூடிய அந்த ஷாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரோமாவில் வந்து எனக்கு அந்த ஓப்பனிங் ஷாட் வந்து ரொம்ப பிடிச்ச ஷாட்டு. ஏன்னா ஒரு சப்டெக்ஸ்ட் மாதிரி ஒரு ஷாட்டுக்குள்ளே வந்து ஒரு பேஜஸ்க்குள்ளே ஒரு ஃப்ளிப் புக்கில் இருக்கிற மாதிரி ஒரே ஷாட், ஸ்டாட்டிக் ஷாட்டு, அதில் திரும்ப திரும்ப அப்படியே ஒரு இருக்கும். அப்புறம் அப்படியே தண்ணி பாஸ் ஆகும், அப்புறம் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், ஒரு பிளேன் உள்ளே போகிற மாதிரியான விஷயம். அந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.